ஏன்பா இந்த காலத்து ஹிஸ்டரி புக் பாருங்களேன், இந்தியா அண்ட் த கன்டெம்பரரி வேர்ல்ட், டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ், இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பிள்ளைங்க படிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரே ஹிஸ்டரி புக் மட்டும்தான் இல்ல, நடந்து முடிஞ்சதுதான் ஹிஸ்டரி புக். நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் ஹிஸ்டரி புக்ல கொரோனா பத்தி கம்ப்ளீட்டா இருக்க போது பாரு. அப்போ பைபிள் கூட நம்ம ஹிஸ்டரி புக் தானே நம்ம சொல்லலாம், ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை தானே இந்த பைபிள்ல இருக்கு. பட் இட் ஹாஸ் அ கிரேட் டிஃபரன்ஸ் ஜெசிமா, என்ன தெரியுமா? ஏற்கனவே நடந்து முடிஞ்சது மாத்திரம் இல்லை, இப்போ என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற எல்லா விஷயங்களும் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. ஓ, அதனால தான் த மோஸ்ட் பப்ளிஷ்ட் புக் இன் த வேர்ல்ட் ஆர் த மோஸ்ட் செல்லிங் புக் இன் த வேர்ல்ட் வந்து இந்த பைபிள் போல இருக்கு இல்லப்பா? ஆமாம். ஸோ பைபிள் இஸ் தி ஒன்லி புக் விச் கிவ்ஸ் யூ த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் த ஃபியூச்சர். ஆமாம். இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்ட்டு பல கேள்விகள் எனக்கு இருக்குது, நிறைய பேருக்கும் இருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும்னா இந்த புஸ்தகத்தில் அதுக்கு உண்டான பதில் இருக்குதுங்க. பைபிள் ஹாஸ் ஆன்சர்ஸ். உங்களுக்கு இந்த வேதாகமத்தினுடைய காப்பி வேணும்னா, பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இனி வரப்போகிற காரியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய காப்பி ஆஃப் த பைபிளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு இந்த பைபிளை கொடுக்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ண முடியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இந்த இருளான சூழ்நிலைகள்ல லெட் அஸ் ஃபைண்ட் சம் லைட் இன் திஸ் வேர்ட் ஆஃப் காட். ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.